ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இந்த வாரம் 15/4/2019 திங்கக்கிழமையிலேருந்து 18/4/2019 வியாழக்கிழமை வரைக்கும் ஈக்விட்டி மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கிய பங்குகளை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், இந்த வீக் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிற ஸ்டாக்ஸ் எது இருந்தால் அதையும் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வாரம் 3 நாள் தான் ட்ரேடிங். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கு முந்தைய வீடியோவில் இந்த வாரம் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள், சாரி முக்கிய நியூஸஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அந்த பதிவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டரில் அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 5 நாள் நடந்த ட்ரேடிங்கை வச்சு இந்த வாரத்துக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான சில ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெயின், வக்ராங்கி, சங்கரா, பிஇபிஎல், எஃப்எஸ்எல், ஜிடிஎல், ஒப்ரியா ரியல்டி, விப்ரோ, பிரஸ்டீஜ், நெட்ஒர்க் 18, ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ், லுபின், சிஜிசிஎல், கிரானல்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், மாருதி, சீமென்ஸ். அதுக்கப்புறமா அடுத்து ரிலேட்டிவ் மொமெண்டம் ஸ்டடீஸ் அடிப்படையில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஏபிஎஸ் கேபிட்டல், அடுத்தது அத்தானி கிரீன், அப்போலோ டயர், ஏஷியன் பெயிண்ட், ஆட்டோ ஃபார்மா, பால்கிருஷ்ணன், பல்ராஞ்சின், பாரத் ஃபினான்ஸ், பிஹெச்இஎல், பிளிஸ் ஜிவிஎஸ், பிசாஃப்ட், சென்ட்ரல் பேங்க், கேம்பல்ஃபெட், சிப்லா, கோல் இண்டியா, கால்பால், கான்கர், கிரெடிடாக், கிராம்டன், டாபர், டாக்டர் ரெட்டி, துவாரகேஷ், எடில்வைசஸ், ஈக்விட்டாஸ், எஸ்எல் பேக், எக்ஸிட் இன், ஃப்ரிட்டைல், எஃப்எஸ்எல், கெயில், ஜிடிஎல், காட்ரேஜ் சிபி. இந்த பங்குகள் எல்லாமே ரிலேட்டிவ் மொமெண்டம் ஸ்டடீஸில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள். ட்ரேடிங் வால்யூம் கணிசமான அளவில் அதிகரித்த ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோன்னா லெமன் ட்ரீ, ரேடிகோ, சாம்பெட் ஃபெர்டிலைசர், காட்ரேஜ் சிபி, ஆட்டோ ஃபார்மா, பிஹெச்இஎல், பிடிசி, அத்தானி கிரீன், வெல்கார், டெக்மா கேந்திரா, ஜிந்தால்சா, ஈக்விட்டாஸ். இந்த பங்குகள் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விலையும் வால்யூமும் அதிகரித்து ட்ரேடர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா 63 மூன்ஸ், 8K மைல்ஸ், ஏசிஇ, அன்சால் ஹவுசிங், பிஇபிஎல், டிபிஎல், கேட்டி, கிஃபி சிப்போ, மேக், நெட்ஒர்க் 18, பிஎஃப்எஸ், GEL, Rain, SPTL, DBS, TN Petro. இந்த பங்குகள் எல்லாமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வால்யூமும் அதிகரித்து விலையும் அதிகரித்த சில முக்கியமான ஸ்டாக்ஸு. டெக்னிக்கல் அனாலிசிஸ் அடிப்படையில் நம்ம கவனிக்க வேண்டிய பங்கு புல்லிஷ் MACD கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்கு 63 மூன்ஸ், அத்தானி பவர், பஜாஜ் ஆட்டோ, பிஇபிஎல், பிஹெச்இஎல், கோல் இண்டியா, டாபர், டாக்டர் ரெட்டி, ஃபர்டிஸ், குஃபி சிப்யோ, HFSL, TN Petro, TV18 Broadcast, வால்சன். இந்த பங்குகள் எல்லாமே கவனிக்கவேலாம். அடுத்து பீரிஷ் MACD கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்ஸ்னால் கார்டியா ஹெல்த் கேர், கிரெடிட்டா, ஃபெடரல் பேங்க், ஹிண்டால்கோ, இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஐஓபி, மேக்மா, டாடா ஸ்டீல், வேதாந்தா. ஆர்எஸ்ஐயும் இஎம்ஐ புல்லிஷும் கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்ஸு ஏசிஇ, அன்சால், அரவிந்த், ஏஷியன் பெயிண்ட், அவந்தி ஃபீட், பல்ராம்சின், பேட்டா இந்தியா, பிஇஎம்எல், பெகர் பெயிண்ட், பாம்பே டையிங், கேஸ்ட்ரோலின், சீட் லிமிட்டெட், சென்ட்ரல் பேங்க், டிஸ்டிவி, டிஎல்எஃப், இன்ஜினியரிங்ஸின். இந்த பங்குகள் எல்லாமே ஆர்எஸ்ஐயும் இஎம்ஐ புல்லிஷும் கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்ஸு. அடுத்தது ஆர்எஸ்ஐஎம்ஏஎம்ஏ பியரிஷ் கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக் வந்து டிஹெச்எஃப்எல், ஜிஎஸ்எஃப்சி, ஐபி ரியல் எஸ்டேட்டு, ஐஓசி, ஜேகே பேப்பர், மார்க்சன்ஸ், எம்சி டோவல், ஓஎன்ஜிசி, பிவிஆர். வாங்கி விற்பதற்கான டெக்னிக்கல் பொசிஷன்களை கொண்ட ஸ்டாக் வந்து 63 மூன்ஸ், அத்தானி பவர், ஆன்சல் ஹவுசிங் ஃபினான்ஸ், பிஇபிஎல்,
பிஹெச்இஎல், சிஜிசிஎல், இன்ஜினியரிங் சிங், ஃபார்டிஸ், ஜிடிஎல், குஃபிப்கோ, குஜாஹ்ச, ஹெச்எஃப்சிஎல், ஐஜிஎல், ஐடிசி, ஜாய் காப் லிமிடெட், லுப்பின். ஸோ இந்த வாரத்துக்கு ஈக்விட்டியில் நம்ம கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில பங்குகள் இதெல்லாம் தான். இந்த தகவல் நிச்சயமாக இந்த வார ட்ரேடிங்க்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அடுத்து எஃப்என்டோவில் கவனிக்க வேண்டிய முக்கிய ஸ்டாக்குகளோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. இந்த வாரம் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.